என்பது விடியும் போதல்ல, நாம் விழித்துக் கொள்ளும் போதுதான் என்று நடிகர் திலகம் அவர்கள் நடித்த அந்த ஒவ்வொரு சாதனையும் சாதனைதான். அவருக்கு முதல் முதலில் சிவாஜி என்ற பட்டத்தை கொடுத்தவரே ஈவேரா பகுத்தறிவு பகலவன் பெரியார் அவர்கள்தான். சிவாஜி என்று நடிக்க வேண்டியது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான். ஆனால் அவர் வர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய இந்து கண்ட சாம்ராஜ்யம் என்ற நாடகத்தில் இருந்து இதோ சிவாஜி வருகிறார். அரசை வணங்குகிறேன். என்ன மகுடம் தயாராகவில்லையா? மகுடம் தயாராகவில்லை, தாங்கள் தாழ்ந்த ஜாதியாம். தாழ்ந்த ஜாதி, அரசியலை அறியாதவன் யார்? தானும் நாடும் ஒன்றென கண்டு தன்னையே தந்த மன்னன் சிவாஜி தாழ்ந்த ஜாதியா? மன்னர் குலத்தில் பிறவாதவன், மானும் காக்கும் குடியானவன், மகுடம் தாங்க முடியாதா? தாத்தாரிய தந்த பிறவியில் எழுந்து ஆர்த்தெழுந்த சிவாஜியை கண்டு நாட்டுக்குடையவன் நல்லவன் என்றும் போர் பாட்டு முழங்கும் மன்னவர் என்றும் ஆரத்தி எடுத்த மக்கள் எங்கே? ஓரத்தில் நின்று வெட்டி வரட்டும், அதன் தாளத்தை அனுபவிப்போம் என்று காத்திருந்த இந்த ஆணவக்காரர்கள் இங்கே உரையெடுத்து வாளெடுத்த ஒவ்வொரு முறையும் மராட்டியம் மராட்டியம் என்று இறையடைக்கு துடித்த வேங்கை போல் எங்கே பகைவர் என தேடி கரைபடியாத என் அன்னை நாட்டை காப்பேன் காப்பேன் என சூளுரைத்து இந்த நாடு என் சொந்த நாடு, இந்த மக்கள் என் சொந்த மக்கள், உயிரினும் என் இனிய மக்களுக்காக ஓடினேன், பகைவரை தேடினேன், வாள்கொண்டு சாடினேன். பகை தேடி வெல்ல மட்டும் உரிமை உண்டா, முடி சுட்டி கொள்ள மட்டும் தடை செய்வாராம்? அரசியலை நான் அறியாதவனா? அரசு வித்தைகள் நான் புரியாதவனா? எவ்வளோ வந்தவன் சொன்ன வாய்ப்பை கேட்டு நொந்து போகும் நோயாளி அல்ல நான். என்னை விட்டு ஒருவன் இந்த தரணியாலும் தகுதியை அடைந்து விட்டானா? ஏமாந்த மக்களிடம் ஏற்றம் கொண்டு நாமேதான் நான் என்று துள்ளி துரியும் அந்த புள்ளுருவிகள் எனது முடியை தடுக்கின்றார்களா அல்லது தங்கள் முடிவை தேடுகின்றார்களா? அதோ போர்னா கொட்டிய முரசும் கூவிய படையும் எட்டிய பறையும் எழுந்து நடந்து கோட்டை மதிலை சுற்றி வளைத்து வேட்டையாடி வெற்றி படைத்து வாழ்க சிவாஜி வாழ்க வென்று ஓஹோ என்று எதிரொலித்ததே இந்த வசந்த மாளிகை கோட்டைதான். அதோ புரந்தர், போகாதீர்கள், படைபலம் அதிகம், கோட்டை முன்னால் தடைகளும் அதிகம். ஒற்றன் தடுத்தான் ஒரு நாள் என்னை, இடுப்போடு இந்தவர்கள்லாம் இல்லத்தில் இருங்கள், கோழைகள் விலக வீரர்கள் வரட்டும், ஏறு முன்னேறி என எக்காலமிட்டு பகைவர் தலைகளை கறி என கொய்து நான் கட்டி காத்த கோட்டை அதுதான் புரந்தர். இதோ ராஜகிரி, ஆடுவார் ஆட்டமும் பாடுவார் பாட்டுமா அந்நியர் கழித்திருக்கு, யாரது மண்ணிலே யாரது நாடகம் பார்ப்போம் என்று எதிரி கொக்கரிக்க, என்னடா முடியும் உன்னால் முடியும் என்று நான் வாளெடுக்க, பெட்டையர் கூட்டம் கதிகலங்க மராட்டிய மண்டல கொடியை கட்டி காத்த கோட்டை இதுதான். அதோ கல்யாண், கண்ணீர் விட்டு கதறிய பெண்கள், அஜோ என்று அலறிய குழந்தைகள், முடிவறியாது தவித்த முதியோர்கள் எதிரிகள் கையில் சிக்குண்டனர். அவர்களையெல்லாம் ஓடவிட்டு நான் கட்டி காத்த கோட்டை அதுதான் கல்யாண். என்னையா யார் என்று கேட்டார்கள், எவன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனோ, எவனது நெற்றியிலே ரத்த திலகம் திகழ்ந்து கொண்டிருக்குமோ அவனை பார்த்து வாழ வந்த வஞ்சகர் கூட்டம் கேலி பேசுகிறதாம் தாழ்ந்த ஜாதி என்று. இதுதான் முடிவென்றால், இல்லை எனக்கு முடி என்றால் நான் கட்டி காத்த கோட்டைகள் வேண்டுமோ, வெட்டி பாட்டு வேண்டுமோ, பரவசம் வேண்டுமோ? அழியட்டும் கோட்டைகள், இடியட்டும் மதிச்சுவர்கள், கரையான் புட்டென கருநாகங்களுக்கு சொந்தவோ, இடியடிக்கட்டும், மின்னல் மின்னட்டும், கொடுமலை பொழியட்டும், அழியட்டும் கூடியவர்கள், மலரட்டும் மனிதனேயும். வாழ்க சிவாஜி, வளர்க நாடு, வளர்க அவர்கள் ரசிகர்கள். அணுகுண்டு வினால் அன்று அமெரிக்காவிற்கு பெருமை என்றால், அடர்ந்த காட்டினால் ஆப்பிரிக்காவிற்கு பெருமை என்றால், புரட்சியினால் பிரெஞ்சுக்கு பெருமை என்றால், என்னை வளர்த்தால் அரேபியாவிற்கு பெருமை என்றால், என்னை வளர்த்தால் நம் தமிழகத்திற்கு பெருமை, நடிகர் திலகம் சிவாஜி வாழ்ந்த காலத்தால் நம் தமிழகத்திற்கு பெருமை. நன்றி, வணக்கம். உங்கள் விடியல் விநாயகம். நம் அங்கமது தங்கநிகர் அன்னையின் கருப்பையில் துள்ளி துளிர்த்து துளிர் விடுவது கலை. அந்த கலைக்காக பிறந்த வாழ்கனி எம்மான் இவ்வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி பால் பட்டு சுதந்திரம் தறிக்கட்டு கிடந்த எம் தேசம்தனை காக்க வந்த கலை தாயே, கலை தெய்வமே, நடிகர் திலகமே, ஓங்குக. உன்னால் தமிழ்நாடு பெருமை பெற்றது, உன்னால் கலை வளர்ந்தது, உன்னால் நாடக கலை துளிர்த்தது. வாழ்கனி, வாழ்கனி, உனக்காக கட்டப்பட்ட இந்த வசந்த மாளிகை மேலும் பல வெற்றிகளை குவிக்கப் போகிறது. ஜெய் ஹிந்த், ஜெய் சோமுண்டேஸ்வரி, ஆசீர்வதிங்கள். என்ன, ஏதாவது புதிய செய்தி கிடைத்ததா? கிடைத்தது. இன்று ஏதோ வசந்த மாளிகை ட்ரெய்லருக்கு போன இடத்துல பார்த்தா என்ன கூட்டம், ரசிகர்கள் கட்டுக்கடகாம கூட்டம். வெற்றி வெற்றி வெற்றி, எதிலும் வெற்றி தான், இனி கவலையே வேண்டாம். நம் பக்கம் ஜெய் சாமுண்டீஸ்வரி அருள் இருக்கிறதால. அண்ணன் ஒன்று சொல்லுவாரு, எண்ணம் சொல் செயல், அதற்காக வாழ்ந்தவர் தான் நம் நடிகர் திலகம். எண்ணம்
எண்ணம் என்னது, நடிப்பு செயல் என்னது, வாயிலிருந்து வார்த்தைகள் செயல் எல்லாமே நடிப்பு, 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 நடிப்பு. நம் நடிகர் திலகுக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. எங்கள் நாடக நடிகர் சார்பாக அண்ணன் நடிகர் திலகம் அண்ணன், அண்ணன் நடிகர் திலகம் அண்ணன், அண்ணன் நடிகர் திலகம் அண்ணன்.